ஹாய், டே பார்த்திங்கன்னா 15 மண்டே மார்னிங். அதுமாவே எனக்கு ரொம்ப பசி. ஸோ வந்து நான் வந்து கடலை வேக வச்சு காலையிலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது நான் சாப்பிடும்போது ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ டவுன் ஹால் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதுக்காக அப்படியே வந்து கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே மெதுவாக அந்த கடலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ முன்னே எடுத்த மாதிரி அவ்வளோ கடலை எடுக்கிறதுல. ஸோ பார்த்திங்கன்னா போயிட்டு வரக்கு எப்படி ஈவினிங் ஆயிரும்னு சொல்கிறனால நான் ஒரு 1:30 அந்த மாதிரி கிளம்பியிருப்பேன். ஸோ அந்த கிளம்புற கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் அப்புறம் குழம்புல வச்ச மீனும், இப்போ அது பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன மீன், ஒரு 6 pieces சாப்பிட்ருப்பேன், ரொம்ப குட்டி தான். ஸோ அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ டவுன் ஹால் போக வேண்டிய வந்து அங்கேருந்து அப்படியே ப்ரூஃபீல்ஸ் போனோம். மோஸ்ட்லி நாங்கள் ப்ரூஃபீல்ஸே போக மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசோன் மால் தான். பட் அங்கே போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது, அதனால போனோம். ஸோ பசங்களுக்கு இந்த ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 150 ஹாஃப் அன் ஹவர். ஸோ குட்டி குட்டி ரூம்ஸ் மாதிரி அதெல்லாம் இருந்தது. ப்ரோசோன் மால்லையும் இதே மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே வந்து 70 rupees. ஆனால் இந்த மாதிரி ரூம்லாம் இல்லை, ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே விளையாடுறதுக்கு பால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது அதை விட கொஞ்சம் கூட பரவாயில்லையாக இருந்தது. நமக்கு பார்க்கவும் முடியும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு, ஆனால் ப்ரோசோன் மால் வந்து தெரியாது, கொஞ்சம் பசங்க எங்கேயா போயிட்டாங்கன்னா அவ்வளோக்கா தெரியாதுக்கேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நமக்கு அப்படியே சின்ன பெஞ்ச் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளை உட்காந்துட்டே அப்படியே பார்த்துக்கலாம். ப்ரோசோன் மாலில் வந்து உட்காந்துட்டு பார்க்க முடியாது, அந்த சைடெலாம் இருக்கும், அந்த சைடு வந்து போனாங்கன்னா தெரியாது. பட் சேஃபாக தான் இருக்கும், அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் அந்த மாதிரியெல்லாம் தான். ஸோ நல்லா விளையாண்டு முடிச்சாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ப்ரோசோன் மால் போனால் ஒன்று KFC சிக்கன் இல்லைனா ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு வந்தோம். அங்கே செம்ம கூட்டம், ஏன்னா 15 August இல்லையா. ஸோ நிறையா இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃபுல்லாக இருந்தது மாலில் பார்த்திங்கன்னா, ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்பாளி சாப்பிட்டேன். ஸோ வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, வெயிலில் போயிட்டு வந்தது. எனக்கு கண்டிப்பாக போயே ஆகணுன்ற சுச்சுவேஷன், அதனால தான் மத்தியானமே போயிடலாம், அப்புறம் லேட் பண்ண ஈவினிங் போகலான்னு நினச்சோம்னா அப்புறம் மழை வந்துருச்சுனாலாம் போக முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து இப்படி போயிட்டு வந்துட்டோம். ஸோ வெயிலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால என்னால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. போக முடிஞ்சிட்டு நாங்கள் ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வரும்போது நான் வந்து ஒரு ஷவர்மா சாப்பிட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, ஷவர்மா மட்டும் தான் ஹெவியாக, பட் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஏதோ சாப்பிட்ட மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது, சார்ஜ் இல்லாததுனால என்னால் எதுவும் கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.